We'll continue with the next sum, sixth sum. It is in the page number 149 in the old textbook. It is in the page number 204, 14th sum. Question number 14. Okay, in the new textbook, question number 6. So here are the, we have to prepare three column cash book of John. So first one, see there, cash balance brought down. Cash balance brought down, last month's cash was brought into the this month. போன மாசத்துக்கு இப்போ எடுத்துட்டு இந்த பேங்க் இந்த மாதம் நம்ம அக்கௌண்ட்ல எடுத்துட்டு வரோம் தான். ஸோ பேலன் த ஜேர்னல் என்ட்ரி வில் பி கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ இட்ஸ் கம்மிங் இன் கெயின் ஃபார் எஸ். நெக்ஸ்ட்டு பேங்க் ஓவர் ட்ராப் ப்ராட் ஃபார்வர்ட். ஸோ ஓவர் ட்ராஃப்னா அதிகமாக அவங்க. ஸோ பேலன்ஸ் ப்ராட் டவுன் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ எக்ஸ்பென்சஸ் லாஸ்ட் மந்த் எக்ஸ்பென்சஸ் அண்ட் வாட் இட் இஸ் தேர் கிவர் ஹூ இஸ் எ கிவர் பேங்க் இஸ் பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது பேங்க்குன்னு மீனிங். ஓகே, ஸோ பேங்க் இஸ் எ கிவர். போன மாதம் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பேங்க்லேருந்து எடுத்துருக்கோம், அதனால அது எக்ஸ்பென்ஸ். ஸோ தட் வில் கம் இன் த டெபிட் சைட். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் பே டு பெட்டி கேஷ் பை செக். இப்போ என்ன பண்ணிக்கிறோம், பே பண்ணியிருக்கோம், செக்காக கொடுத்துருக்கோம், செக்குன்னா பேங்க்கு பே பண்ணியிருக்கோம். அப்போது த ஜேர்னல் என்ட்ரி வில் பி பெட்டி கேஷ் அக்கௌண்ட் டு பேங்க். பெட்டி கேஷ்னா எக்ஸ்பென்ஸ்க்கு நம்ம பே பண்ணியிருக்கோம். எக்ஸ்பென்ஸ் யார் கொடுக்குறாங்க, பேங்க்கு கொடுக்குறாங்க. ஸோ தட் வில் கம் இன் த கிரெடிட் சைட். நெக்ஸ்ட் வந்து கூட்ஸ் சோல்டு, சோல்டுனா சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஹவு இட் கேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். கேஷு கம்மிங் இன், சேல்ஸ் இஸ் அ இன்கம். நெக்ஸ்ட் செவன்த் டே, டிவிடெண்ட் ஆன் ஷேர் கலெக்டட் பை த பேங்க். பேங்க் தான் கலெக்ட் பண்ணுறாங்க டிவிடெண்ட், நம்மளுக்கு இன்கம். செவன்த் ஒன் சி பேங்க் அக்கௌண்ட் ரிசீவரு, டூ டிவிடெண்ட், டிவிடெண்ட்டாக நம்மளுக்கு வருது, இன்கமாக வருது. ஸோ தட் வில் கம் இன் த கிரெடிட் சைட். நெக்ஸ்ட் தேர்ட்டீன் சி கேஷ் பெய்டு இன் டு த பேங்க். ஸோ நம்ம வந்து கேஷை வந்து பேங்க்கில் பே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தேர்ட்டீன்த் ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். பேங்க் வந்து ரிசீவரு, கேஷு இட்ஸ் கம்மிங் இன்னு. ஸோ இயர் யூ கேன் சி இட் இஸ் அ கான்ட்ரா என்ட்ரி. கான்ட்ரா என்ட்ரி என்ன, டெபிட் சைடும் எழுதணும், கிரெடிட் சைடு, இந்த ரெண்டு அமௌண்ட்டு டெபிட் சைடு கிரெடிட் சைடு எழுதினா தான் அமௌண்ட்டு டேலி ஆகிடும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இயர் த கேஷ் கோஸ் அவுட்டு, பேங்க் இஸ் அ ரிசீவர். ஸோ திஸ் இஸ் அ கான்ட்ரா என்ட்ரி, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்டீன்த் கொஷின், இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்ட் பை பேங்க் ஃபார் அ ஓவர் டிராஃப்ட். பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, பேங்க் தான் கட்டியிருக்காங்க. ஸோ த இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் தட் இஸ் த எக்ஸ்பென்ஸ். இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க, நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் அது லாஸு. ஸோ யாருக்கிட்ட கொடுக்குறேன்னா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா பேங்க் தான் நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறான். அப்போ பேங்க் பேங்க் தான் கிவர். ஓகே, நெக்ஸ்ட்டு 18th ஒன், செக்கு இஷ்யூ டு த சித்திக், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் ஹிம். நம்ம என்ன பண்ண, செக்கு நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம் சித்திக்குன்ற ஆளுக்கு, டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ்டு, நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இந்த சித்திக்கிட்டேருந்து நம்ம டிஸ்கவுண்ட்டு வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம டிஸ்கவுண்ட் வாங்கினா நம்மளுக்கு அது ப்ராஃபிட். ஸோ 18th ஹவ் வில் ரைட் சித்திக் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட். சித்திக் வந்து ரிசீவரு, பேங்க்கு செக் மூலயமா கொடுக்குறதுனால பேங்க்கு கிவரு, டிஸ்கவுண்ட்டு நம்மளுக்கு வர்றதுனால வி ரிசீவ்டுனா அப்போ நம்மளுக்கு கெயினு. ஸோ தட் வில் கம் இந்த கிரெடிட் சைட். நெக்ஸ்ட் 24, இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்டு பை செக் அண்ட் டெபாசிட் இன் டு த பேங்க். இன்சூரன்ஸ் நம்மளுக்கு கிளைம் வந்து நம்மளுக்கு வாங்கியிருக்கோம், செக் மூலயமா வாங்கியிருக்கோம், அதை டெபாசிட் பண்ணிக்கோ, தட் இஸ் அ மீனிங். ஸோ ஹவு த ஜேர்னல் என்ட்ரி வில் பேங்க் அக்கௌண்ட், யார் ரிசீவ் பண்ணியிருக்கான், பேங்க் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, எப்படி யார் கொடுத்துருக்காங்க, இன்சூரன்ஸ் ஆஸ் எ இன்சூரன்ஸ் இட் இஸ் கம்மிங். ஸோ இன்சூரன்ஸ் கிவர் அண்ட் த ரிசீவர் இஸ் அ பேங்க். நெக்ஸ்ட் சி இயர் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பாஸ்கர், டிஸ்கவுண்ட் அலௌடு டு ஹிம். இப்போ அலௌடு டு ஹிம்னா நம்ம வந்து இந்த பாஸ்கருக்கு டிஸ்கவுண்ட்டு கொடுத்துருக்கோம், நம்ம பாஸ்கருக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தா நம்மளுக்கு லாஸ், இந்த பாஸ்கர் நம்மளுக்கு காசு கொடுத்துருக்காரு. ஸோ இயர் 28 டேட் சி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், தட் இஸ் அ கேஷ் இஸ் கம்மிங் இன், டிஸ்கவுண்ட்டு நம்ம கொடுத்ததுனால அது நம்மளுக்கு லாஸு. டு பாஸ்கர்னா பாஸ்கர் இஸ் அ கிவர், டு இட் வில் கம். ஸோ கிரெடிட் சைட் இட் வில் கம் இட் போத் இட் வில் கம் இந்த டெபிட் சைட். லாஸ்ட் ஒன் சி டெபாசிட் இன் டு த பேங்க் ஆல் கேஷ் எக்ஸஸ் 18,000. அப்படின்னா 18,000 வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், பேலன்ஸாக வச்சுக்கணும். 18,000 எக்ஸ்ட்ரா வேறு என்னென்ன அமௌண்ட் பேலன்சிங் வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து பேங்க்கில் போடணும். ஸோ திஸ் வில் கம் ஆஸ் அ பேலன்ஸ், வாட் எவர் அமௌண்ட்ஸ் லெஃப்ட் தட் வில் கோ இன் டு த பேங்க். ஸோ இயர் இங்கே ரெண்டு நம்மளுக்கு ஜேர்னல் என்ட்ரி வரும், இதுக்கும் ஒரு பேலன்சிங் வரும், இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குதுல்ல இதுக்கும் ஒரு ஜேர்னல் என்ட்ரி வரும். ஸோ வில் டூ த சம். ஓகே, வில் கண்டினியூ வித் சம் தேர் இஸ் இயர் இந்த எட்டிங் இன் த புக்ஸ் ஆஃப் அ ஜான், த்ரீ காலம் கேஷ் புக்கு, பேஜ் நம்பர் நியூ டெக்ஸ்ட் புக் 149, சம் நம்பர் 6, ஓல்ட் டெக்ஸ்ட் புக் 204, சம் நம்பர் 14.
ஓல்ட் டெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 204 சம் நம்பர் 14. ஸோ வில் கண்டினியூ வித் ஸோ வில் சி இயர் இயர் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று கேஷ் அக்கௌண்ட் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். இயர் வி கன் சி த கேஷ் அக்கௌண்ட் இட் இஸ் இன் த டெபிட் சைடு. கம் டு த டெபிட் சைட் கம் டு த டெபிட் சைட் ரைட் அஸ் அ 2017 டிசம்பர் 1 யூ ரைட் அண்ட் ரைட்டு டூ பேலன்ஸ் ப்ராட் டவுனு அண்ட் இந்த கேஷ் காலம் யூ ரைட் 12,600. நெக்ஸ்ட் சி இயர் இந்த செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி இந்த ஃபஸ்ட்டு டேட் ஒன்று பேங்க் விச் சைடு இட் பேங்க் இட் இஸ் த கிரெடிட் சைட் கம் டு த கிரெடிட் சைட் அண்ட் ரைட் நம்பர் ஒன்னு அண்ட் ரைட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுனு கோ டு த பேங்க் அண்ட் ரைட்டு 36,000. யூ ரைட் இட் அஸ் அ 36,000. நெக்ஸ்ட்டு நவ் யூ கேன் சி இயர் இந்த தேர்ட் ட்ரான்சாக்ஷன் பேங்க் விச் சைடு கிரெடிட் சைடு இஸ் தேர் கோ டு த கிரெடிட் சைட் அண்ட் ரைட் நம்பர் ஒன்னு அண்ட் ரைட்டு பை பெட்டி கேஷ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கோ டு த பேங்க் அண்ட் ரைட் 3,000. நெக்ஸ்ட்டு சி இயர் 5 டேட்டில் கேஷ் அக்கௌண்ட்டு கேஷ் இது இந்த டெபிட் சைடு கம் டு த டெபிட் சைட் அண்ட் ரைட் நம்பர் 5 அண்ட் ரைட் 2 சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டுட்டு வாட் இஸ் அமௌண்ட் யூ ஹாவ் டு ரைட் இந்த கேஷ் காலம் 12,000. நெக்ஸ்ட்டு சி இயர் 7th டேட்டில் டெபிட் சைடில் பேங்க் இருக்குது ஸோ கம் டு த டெபிட் சைடு அண்ட் ரைட் நம்பர் 7 அண்ட் ரைட் 2 டிவிடெண்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு பேங்க் காலமில் கோ அண்ட் ரைட் இந்த பேங்க் காலம் அஸ் அ 1,000 ருபீஸ். நெக்ஸ்ட்டு 13 டேட்டில் கான்ட்ரா என்ட்ரி இப்போ ஃபஸ்ட்டு டெபிட் சைடில் பேங்க் இருக்குது ஸோ கம் டு த 13 டேட்டு டெபிட் சைடுக்கு வாங்க புட் நம்பர் 13 அண்ட் ரைட் 2 கேஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுது இந்த கேஷ் எழுதுனா கோ டு த பேங்க் அண்ட் ரைட்டு 10,000. ஸோ திஸ் இஸ் கான்ட்ராயண்ட் ரெண்டு பக்கமும் எழுதுறேன். அதே மாதிரி இப்போது இங்கே கிரெடிட் சைடு வாங்க 13 டேட் போடு பை பேங்க் அக்கௌண்ட்டுன்னு எழுது தென்னு இங்கே பேங்க் எழுதுனா கம் டு த கேஷ் அண்ட் ரைட்டு 10,000 ருபீஸ். ஓகே ஸோ திஸ் இஸ் அ கான்ட்ராயன்ட்ரி யூ ரைட் இட் ஆஸ் அ கான்ட்ராயன்ட்ரி. நெக்ஸ்ட்டு கம் இயர் 14 டேட் பேங்க் எங்கே இருக்குது கிரெடிட் சைடு இருக்கு கம் டு த கிரெடிட் சைட் 14 டேட் போடு அண்ட் ரைட்டு பை இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் ஓவர்டிராஃப்ட் அக்கௌண்ட்டுன்னு யூ ரைட் அண்ட் கம் டு த பேங்க்கு ஸ்ட்ரெயிட் கம் டு த ரைட் அண்ட் ரைட்டு 1,500. நெக்ஸ்ட்டு சி இயர் பேங்க்கு டிஸ்கவுண்ட் எங்கே இருக்குது கிரெடிட் சைட் இருக்குது அப்போ கிரெடிட் சைடு வாங்க கிரெடிட் சைட் நம்பர் 18 யூ ரைட் ரைட்டு பை சித்திக் அக்கௌண்ட்னு போட்டுட்டு யூ ரைட் இட் அஸ் டிஸ்கவுண்ட்டில் 200 ருபீஸ் பேங்க்கில் வந்து 8,000 ருபீஸ் யூல் ரைட். நெக்ஸ்ட் கம் இயர் 24 டேட்டில் எங்கே இருக்குது பேங்க் பேங்க் டெபிட் சைடு அப்போ டெபிட் சைடு வாங்க ரைட் நம்பர் 24 அண்ட் ரைட் 2 இன்சூரன்ஸ் கிளைம்னு எழுதிட்டு ரைட் இட் அஸ் 17,000 ரைட். நெக்ஸ்ட்டு சி இயர் 28 டேட்டில் 28 டேட்டில் கேஷும் டிஸ்கவுண்ட்டு எங்கே இருக்குது டெபிட் சைடு இருக்கு அப்போ டெபிட் சைடே வாங்க ரைட்டு 28 டேட்டு ரைட் 2 பாஸ்கர் அக்கௌண்ட்டுன்னு போட்டுட்டு டிஸ்கவுண்டில் 150 கேஷில் யூல் ரைட் அஸ் 15,000. நெக்ஸ்ட் சி இயர் 31 டேட்டில் என்ன கேஷ் எங்கே இருக்குது கேஷ் வந்து கிரெடிட் சைடு இருக்குது கோ டு த கிரெடிட் சைட் அண்ட் ரைட்டு இட் ஆஸ் அ 31 டேட் ஸ்பேஸ் விட்டு எழுது ஏன்னா எக்ஸஸ் அமௌண்ட் இங்கே வரணும் இல்லை பேங்க் எழுதுனா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு 31 டேட் போடுங்க அண்ட் ரைட் இட் ஆஸ் அ பை பேலன்ஸ் கேரி டவுன் கேரி டவுன்னு என்ன கொடுத்துருக்காங்க 18,600 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேலி பண்ணலாம். ஓகே வில் வாட் யூ ஹாவ் டு டூ யூ வில் கவில் டோட்டல் நவ் will total the both the sides with the using this you total both the sides what we are getting will see. So if you total all this side if it so we'll continue if you add all this means we'll get it as a debit side cash if we had a debit side
debit side cash, if you add means we'll get it as a 39,600. Now come here in the cashier, if you add this 10,000 and 18,000, if you add all this credit side cash, how much will come? Means credit side cash will come as a 28,600. So if you minus means we'll get it as a 11,000. So this side only more amount is coming. So we will write it as a, in the cash column, we'll write it as a 39,600. This side also we'll write it as a 39,600. This side only less, no? This balancing amount 11,000 will go on right here. 11,000. So straight to this we will write as a by balance by bank account. Bank account will write it as. So this same, this the transaction for this is a bank account to cash account. So this is a contra entry will come. So same amount we have to write in the credit and the debit side also. So come to the debit side, you write it as a 31 date, we write it as, this is a contra entry will come. This is the contra entry. This 11,000 வந்து ரெண்டு பக்கமும் எழுதணும். ஸோ 31 டேட்டில் என்ன பண்ணலாம், டூ கேஷ் அக்கௌண்ட் போட்டுட்டு, திஸ் அ கான்ட்ரா என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் இங்கே போட்டணும். நம்ம அவங்க என்ன சொல்லிக்கிறேன், கோ ஆன் எக்ஸஸ் அமௌண்ட் கீப் இன் த பேங்க். ஸோ ஸ்ட்ரெயிட் டு த பேங்க்கு கம் அண்ட் ரைட் த 11,000. இப்போ வந்து பேங்க்கில், இப்போ வந்து டேலி பண்ணலாம். ஸோ ஹியர் யூ கேன் சி பேங்க் debit side full total. If you add debit side fully, this side fully, bank side, if you total means, we'll get it as a 39,000. Okay, we'll get it as 13,000. Credit side, if you add all this, we'll get it as a 48,500. Okay, va. Ipo in the 48,000 the bigger amount. So in the both side, we'll write it as a 48,500. Here also we'll write it as a 48,500. So which side less? This side only less is there. How much if you minus from 48,500 la 39,000 minus panna evlo varum 9,500 varum. In the 9,500 which side less? This side only less. So go on right here in the which column? Bank column. 9,500 you write, and straight to that you write it as a 31 date podum. 2 balance carry down, this is a balancing figure. So this balance figure we have to brought down to the next month. We'll write as a 2018 January 1 we'll write, and write it as a by balance brought down and solitte. Where we have to write in the bank column. So here you can see this amount we have to go to the next month in the cash column. So come here in the debit side, 2018 January 1, and write it as a 2 balance brought down, and write in the cash column straight 18,600 எழுதணும். That's all.